சினிமாவில் ஓவர் திமிர் எடுத்து ஆடினாலோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தரக்குறைவை ஏற்படுத்திருந்தாலோ அந்த இண்டஸ்ட்ரி சார்பில் ரெட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு பேன் செய்யப்பட்ட நடிகர்கள் யார் யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிஸ்டில் நம்பர் ஒன்ல இருக்கிறது அசின். 2000 அந்த காலகட்டத்தில் புகழினுடைய உச்சியில் இருந்தாங்க. நயன்தாராவே செகண்ட் ஹீரோயினாக நடிக்கிற அளவுக்கு கஜினி படத்தில் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் நான் அடுத்த ஸ்ரீதேவி ஆக போகிறேன், பாலிவுட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி போன இவங்க சல்மான் படத்துல விஜய்க்கு தம்பியா அறிமுகமான இவர் பல்வேறு ஹிட் படங்களை கொடுத்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தலக்கணம் ஓவரா ஏறிடுச்சு. ஒழுங்கா ஷூட்டிங்க்கு வராம இருக்கிறது, வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் கூட கடலை போடுறதுன்னு இவர் இருந்ததுனால கொஞ்ச நாள் இவரையுமே பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்பர் 4 சிம்பு. 2000ல டாப் ஹீரோ லிஸ்ட்ல இருந்தாரு. இதுல தலக்கணம் ஏறினதுக்கு அப்புறமா ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுக்காம வந்ததுனால இவருக்கும் வந்து ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல நிறைய தடவை இவருக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது கமல். இவர் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், ஆனா விஸ்வரூபம் 2 படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போறேன்னு இவர் சொன்னதுனால கடுப்பான திரையுலகம் இவருக்கும் ரெட் கார்டு கொடுத்து பேன் பண்ணிட்டாங்க. 4 வருஷம் நடிக்காமலே தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. கடைசியா வடிவேலு. இவரை நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம், ஆனா இவர் அரசியல்ல ஈடுபட்டு விஜயகாந்த் ரொம்பவே தரக்குறைவா பேசின காலகட்டத்தில் இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அதுவும் 10 வருஷம் இவரை சினிமால இருந்தே பேன் பண்ணி வச்சிருந்தாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தாம இருக்கிறதுனால மறுபடியும் அவருடைய மார்க்கெட் இறங்கிருச்சுன்னே சொல்லலாம்.